بسم الله الرحمن الرحيم நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுடைய சாப்பாட்டில் எங்க இருக்குது? எப்படி சாப்பிடுறோம்? எனவே வைத்தியர்கள், அதாவது உங்களுடைய ஊர்ல கிழக்கு இலங்கையில ஒரு பெருமையான விடயம்தான், எல்லா ஊர்லயும் டாக்டர்மார் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ், டாக்டர்மாருடைய வைத்தியர்களுடைய வேலை என்ன தெரியுமா? வைத்தியர்களுடைய வேலை நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு மருந்து கொடுப்பதல்ல வேலை, வைத்தியர்களுடைய வேலை. வைத்தியர்களுடைய வேலை என்னென்னா, நோயில்லாத ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி அறிவுரை வழங்கக்கூடியவர்களாக டாக்டர்மார் இருக்கணும். நோயில்லாத சமூகத்தை கட்டி எழுப்பணும். ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் நான் சொல்லுகின்றேன், வைத்தியர்களுக்கு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுங்கோ. அவர்கள் வந்து கிழமையில ஒரு நாள் ஊர் மக்களுக்கு நோய் சம்பந்தமான அறிவுரைகள் வழங்குவதற்காக வேண்டி, மருந்து கொடுப்பதற்காக வேண்டிய. அல்லாமா இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜாதுல் மஆதில இதை எழுதியிருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமை நாளன்று உயிருக்கு ரூஹுக்கு ஜும்மா இருப்பது போன்று, கிழமையில் இன்னும் ஒரு நாளை உடம்புக்கு உயிர், உடம்பை எப்படி அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பேருரைகள் செய்யப்பட வேண்டும். அதை வைத்தியர்களை கொண்டு செய்யும் பொழுது இருக்கிறாங்க. அப்ப இது வைத்தியர்களுடைய பொறுப்பு. கிழக்கிழங்கையில் வாழக்கூடிய சமூகத்துக்கு உங்களோட ஊருக்கு டாக்டர்மார், இன்ஜினியர்மார், அக்கவுண்டன்ட், இப்படியாக இன்னும் உள்ள துறை சார்ந்தவர்கள் தேவை என்பதை விடவும், உங்களுடைய வயல் நிலங்களை பராமரிப்பதற்குரிய கற்றறிந்த லேட்டஸ்ட் புதிய தொழில்நுட்ப சாதனங்களை படித்தறிந்த விவசாயிகளும் தேவை என்பதை மறந்து விடாதீர்கள். இல்லாட்டி உங்க பிள்ளைகள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல சம்பளம் வாங்கி கொண்டிருப்பாங்க. உங்களோட காணி பூமிகளை எல்லாம் இன்னும் ஒரு சமூகம் வந்து நிர்வகித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நிலை வந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதற்கு எம்மாத்திரமோ உதாரணங்கள் உலக நாடுகளில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாதீர்கள். ஜஸாகல்லாஹு கைரா.